நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு தடவையும் இன்னைக்கு மட்டும் ஏதாச்சும் கேட்டா சண்டைக்கு வருவே இல்ல. இன்னொரு பாட்டில் குடுத்து போட்டு காசு கொடுக்காம என்கிட்ட யாரா கூட பேசிட்டு இருக்கா? ஏம்பா சூப்பர் மணி காசு என்ன கொடுக்க மாட்டானா? இருந்தா மட்டும் குடுத்துருவானாக்க, நம்ம வாய கிண்டி வடை பாயசம் சாப்பிட்டு போயிருவான். ஏம்பா சூப்பர் மணி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு நியாயம் தர்மா வேண்டாம், குடிச்சா குடிச்ச காசு குடுத்துருவாப்பா. இப்படி எல்லாருமே கடன் சொன்னா நான் எப்படி கடன் சொல்றது? அப்ப நீயே அவன மாதிரி தானா? சேச்சா நான் அவன மாதிரி கிடையாதுப்பா, அவனால காசு இருந்தா குடுத்துருவான். ஆனா நீ என்கிட்ட சல்லி காசு வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. அவன் கடனை வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு போறான், நீங்க என்ன குடிச்சிட்டு கடை வச்சிட்டு போறீங்களா? மரியாதையா வெளிய போறான். நானும் கூட வெளியில போகணுமா? நீ தாண்டா முதல்ல வெளியில போனோம். டேய் என் கண்ணு முன்னா நிக்காதரா, மரியாதையா போய் ராஜீவா. டேய் என் முன்னாடியே என் ரியாக்ஷனை போனதரா, மரியாதையா போயிடுறா. ஏ கலா, எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்க? சீக்கிரம் தோசை கொண்டா. அதான் நம்ம வீட்ல ஒரு நாலஞ்சு சேர் இருக்கல்ல, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி ஒரே சேர்ல உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க? அண்ணே, அம்மாவும் தங்கச்சி அவங்க பங்குக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்கன்னு
எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதான் ஒரே சேர்ல ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எப்படியோமா நம்ம கஷ்டப்படுற குடும்பம்ன்றத ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வச்சீங்க தேங்க்ஸ் அம்மா நம்ம எல்லாம் இவ்ளோ கஷ்டப்படுறோமே ஆனா அண்ணன் என்னைக்காவது கஷ்டப்பட்டு நீ பாத்துக்கியா யார பத்தி என்ன வார்த்தை சொன்னே ஒவ்வொரு நாளும் எப்படி கஷ்டப்படுறவனுக்கு தெரியுமா ஓடிய கூட பாருடி உங்க அண்ணன் தினந்தரம் படுற கஷ்டத்தை பாரு தங்கச்சி ரெண்டு பேரும் விட்டு போறேன் நீங்க தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு பாத்துக்கணும் டேய் சுப்ரமணி நில்டா இந்த மூஞ்சிகளை 2 நிமிஷமே தொடர்ந்து பார்க்க முடியாது 2 மணி நேரம் பாத்துக்க சொல்றியே அப்படி நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ணே சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க கேப்டன் மெதுவா சொல்றா நம்ம டிராவிட் காதுல விழுந்தற போது அப்புறம் கொஞ்ச நஞ்ச விளையாடுறது விளையாடவும் போய்டுவோம் ஐயோ நிலம தெரியாம பேசாதீங்க கேப்டன் இன்னைக்கு என் பெரிய தங்கச்சி செல்வியே பொண்ணு பார்க்க வராங்க யாரு பார்த்த தைரியசாலி உடனே ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிச்சு அவனுக்கு அர்ஜுன அவார்டு கொடுக்க சொல்லணும் உங்க கிண்டல் கேலி எல்லாம் அப்புறமா வச்சுக்க நானே என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்களேன்ற டென்ஷன்ல இருக்கிறேன் சரி இதுவரைக்கும் உன் தங்கச்சி எத்தனை பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க சுமார் ஒரு 10-15 பேருக்கு மேல வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஆமா எது கேக்குறீங்க வந்து பார்த்தாங்களே பார்த்தவங்களா என்ன சொல்லிட்டு போறாங்க போய் லெட்டர் போறேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இதுவரைக்கும் யாருமே போகல போட்டாங்கப்பா அட உங்க வீட்டுக்கு போகல பொண்ணு பார்க்க வந்தவங்களை எல்லாம் தங்கச்சியை காமிச்சு பயமுத்துறான்னு சொல்லி போலீஸுக்கு கம்ப்ளைன்ட் லெட்டர் போட்டாங்க இதுக்கு தான் சொல்லுவாங்க பூனை இளைச்சா எலி கூட ஏஜோ சொல்லி வெறுப்பேத்து மாமா அதே மாதிரி என் குடும்ப நிலைமையை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கேலி கூத்தாய் போயிருச்சல்ல சுப்ரமணி மனுஷனா பிறந்தா கஷ்டமர்ந்து சகிஜந்தா அதுக்காக இப்படி இடிஞ்சு போனா எப்படி அந்த மாதிரி நேரத்துல நாம ஏதாவது பண்ணி சிரிக்க வைக்கணும் சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்காதீங்க கேப்டன் ஜோக் பண்ணாதப்பா சிரிப்பாங்க அது ஒரு நல்ல ஜோக்கா பண்ணணும் அச்சச்சோ கஷ்டமர் நேரத்துல எப்படி கேப்டன் சிரிக்க வைக்க முடியும் நான் சிரிக்க வச்சிருக்கப்பா அதுவும் பாகிஸ்தான் காரண ஒரு நாள் நானும் மேஜரும் இமயமலையில வீரங்கிய ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கப்போ எதுக்கால யார் வந்தாங்க தெரியுமா நீ எதுக்கால யார் வந்தாங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு அவ்வளவு தெனாவட்டா கண்ணை மூடிட்டு வண்டி விட்டு போயிருக்கேன் சொல்றது கேட்டா போடுவோம் அப்ப எங்க எதிர்காலம் வந்தது வேற யாரும் இல்ல பாகிஸ்தான் காரங்க அந்த நேரம் பார்த்து நல்லா ஓடிக்கிட்டு இருந்த எங்க வீரங்கி வண்டி டக்கு நின்னு போச்சு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல உனக்கு சைக்கிளே சரியா ரிப்பேர் பண்ண தெரியாதே நீ எங்க இருந்து வீரங்கி எல்லாம் ரிப்பேர் பண்ண போற அவங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல வந்தடா நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா சமாளிப்பீல்ல அதே மாதிரி சமாளிக்க வேண்டியதானே இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி பா கதையை சொல்லி முடிப்பேன் அப்போ இவ்வளவு நீ கதை தான் சொல்லிட்டு இருந்தியா தெரியுது இல்ல சொல்றத கேள்டா அந்த நேரம் பார்த்து பாகிஸ்தான்காரங்க எங்களை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்தாங்க என்னால பீரங்கி எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல அப்ப மேஜர் என்ன பார்த்து கொஞ்சம் தள்ளுங்கன்னாங்க நானும் வேகமா தள்ளேன் உடனே பீரங்கி ஸ்டார்ட் ஆயிருச்சா எனக்கு பேட் டைம் தான் ஸ்டார்ட் ஆச்சு மேஜர் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வண்டியை தள்ளுறதுக்கு பதில மேஜர் மலை உச்சியிலேயே பிடிச்சி தள்ளிட்டேன்
அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் பண்ணதை பார்த்த பாகிஸ்தான்காரங்க கைகொட்டி சிரிச்சாங்க. அதே மாதிரி எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ எல்லாரும் சிரிக்க வைக்கணும். அதுக்காக தப்பா சொன்னேன். ஏன் கேப்டன், என்ன தவிர வேற யார்ட்டெல்லாம் அந்த கதையை சொல்லியிருக்கீங்க? உன்னை தவிர வேற யாருக்கிட்டப்பா சொல்ல முடியும்? சொன்னா என்ன வெட்டியே போட்டு போட்டோங்க? தெரியுதல்ல, அப்புறம் ஏன் கேப்டன் நேரம் கட்ட நேரத்துல கதையை சொல்லி என்ன மட்டும் விரிப்பேத்திட்டே இருக்கீங்க? சரி, என் கதையில உன் கதையை மறந்துட்ட. எதுக்கா இந்த ரெண்டு கழுதையும் இங்க கொண்டாந்து விட்ட? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என் பெரிய தங்கச்சியை பார்க்க வரும்போது எப்படி இருந்தாலும் காடி துப்பிட்டு தான் போவான். அந்த நேரத்துல இதுங்க ரெண்டு அங்க நின்னுச்சுங்கன்னா இதுங்க முஞ்சிலையும் சேர்த்து துப்பிட்டு போயிடுவான். அதை என்னால பார்த்து தாங்கிக்க முடியும். அதனாலதான் இதுங்க ரெண்டுத்தையும் நான் இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேன். யார் கதை சொல்லுவா? நீ போய் உன் பெரிய தங்கச்சிக்கு சம்பந்தம் பேசுற வேலையை பாரு. போ மடி, எவ்வளவு நேரம் அங்கே சில மாதிரி நிப்பீங்க? காக்கா அக்கா வந்து தலையில அசிங்கம் பண்ண போது இப்படி வாங்க. இப்படிதான் நான் மிலிட்டரியில ஒரு நாள் இருந்தப்போ அப்பா இவங்க விரட்டுறதுக்கு எவ்வளவு கதை சொல்ல வேண்டியிருக்கு. சபா.